பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை. ஒரு ஆற்றலோடையும் ஒரு சக்தியோடையும் பேசக்கூடிய ஒரு அண்ணன், எங்களுடைய சங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு அண்ணன், அதாவது முத்துவிஜயன் அவர்கள் எங்களுடைய சங்கத்தில் ஒரு ஓராண்டு காலம் தங்கியிருந்து சமீபத்தில் இறந்தபோது அவருடைய அஞ்சலி நிகழ்ச்சியிலே நாங்கள் சிரமப்பட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தோம். எல்லோருமே வந்து பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார்கள். அப்போது முத்துவிஜயனை பார்த்து கொண்ட நண்பர் இங்கே இருக்கிறார். அவர் ஏதோ பணம் தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அங்கே வைத்தபோது எங்களுடைய சங்கம் பாடலாசிரியர் சங்கத்துக்கு 10,000 தொகை தருகிறேன் என்று அழைத்து அந்த தொகை தந்து எங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய ஒரு மனிதர் தான் ஜாக்குவார் தங்கம் அவர்கள். பேசுறது மட்டும் இல்லை, அதை செயல்படுத்துறதுலேயும் ஒரு சிறந்த மனிதர். அதே மாதிரி தயாரிப்பாளர் தணிகாச்சலம், என்னுடைய உண்மையான பேரே அதான். அவர் வந்து அழைப்பு வைக்கும் போது நான் சொன்னேன் என்னோடய பேரே அதான் அப்படின்னு சொல்லிட்டு. பெரேரா அண்ணன், அண்ணன் வந்து மீடியாவில் இருக்காங்க, எனக்கு நிறைய உற்சாகப்படுத்துகிற ஒரு மனிதர் அவர். அவரை எப்போ பார்த்தாலுமே நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னு ஒரு வேகம் வரும். அதே மாதிரி இசையமைப்பாளர்கள் 3 பேருமே எங்கள் பகுதியை சேர்ந்தவங்க. அமாரா சொன்னார் எங்கள் அண்ணன் நெய்பேர்னு சொல்லிட்டு, அங்கே அண்ணன் சுற்றும் போது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. பக்கத்தில் வந்து ஜாகுவார் அண்ணன் சொன்னார், ரவுடியா சுத்தினியா அப்படின்னு கேட்டார். ஆனால் ஜாகுவார் அண்ணன் கவனிக்கணுண்ணே, ரவுடியா சுத்தினியான்னு கேட்டார். உண்மையாலுமே நான் ரவுடியாக தான் சுத்தினேன். ரவுடி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் லேப் டெக்னீஷியன் படித்து ராமச்சந்திராவுக்கு போய் அங்கேருந்து பாடல் எழுதி இங்கே வந்திருக்கேன். நான் அந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறதுலன்னு நான் ஆசைப்பட்றேன். அமரா வந்து ஒரு அற்புதமான மனிதர். நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கேன். அவருடைய வலது கையில் வந்து 2 விரல் தான் இருக்கும். அந்த விரலை வச்சு ஒரு அற்புதமான பாட்டை படைத்த ஒரு அற்புதமான மனிதர் அவர். நான் வந்து வீட்டாண்டை பார்த்து அவரை பாராட்டுறதை விட இந்த மேடையில் பாராட்டினா சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த இதை சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஆதிஃப், இவர் எப்படி ஒரு கையில் விரல் இல்லையோ அதே மாதிரி ஆதிஃப் வந்து ஒரு கால் இல்லை. ஒரு மனிதனுக்கு வந்து திறமையை வெளிப்படுத்த ஊனம் வந்து ஒரு தடை இல்லைன்றதை நிரூபிக்கிற 2 பேருமே இங்கே இருக்கிறாங்க. அதே போல் நம்ம கார்த்திக் வந்து எப்பவுமே துருதுருப்பான ஒரு பையன், தம்பி. என்னுடைய சங்கத்துக்கு வந்தாலே, ஆனால் நீங்கள் அடுத்தது என்னென்ன பண்ண போகிறீங்க, நானும் கூட இருக்கேனே அப்படின்னு எப்பவுமே அவர் பாட்டு எழுதுவார். ஓய்வு எடுக்கணும்னா நம்ம சங்கத்துக்கு வருவார். வரும்போதெல்லாம் எங்களுடைய சங்கத்தில் ஒரு ஹார்மோனியம் பெட்டி இருக்கும், அதை எடுத்து வாசிப்பார். ஆனால் நான் இந்த மாதிரிலாம் டியூன் போட்டிருக்கேனே, நீங்கள் கேட்டு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி காட்டுவார். உண்மையாலுமே அவர் வந்து பாட்டு எழுத வந்தது வந்து ஒருவேளை இசையமைக்க வந்திருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இசையுடைய எல்லா தாள கர்த்தாக்களையும் கீர்த்தனைகளையும் முறையாக கற்று இங்கே வந்து பாடல் எழுத வந்தவர். திரைத்துறையில் வாலி அவர்கள் தான் இசையை முறையாக கற்று பாடல் எழுத வந்தவர். அதனால் அவர் கொடி கட்டி பிறந்தார். அதுபோல் வாலியை போல ஒரு சிறந்த பாடலாசிரியராக கு கார்த்திக் வந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் பேட்டை படத்தில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எழுதியிருந்தார். அதுக்கு முன்னாடி குலைய பகாவளியில் விக்கல் 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 வந்தால் தண்ணியை குடிச்சிக்கமான செம்ம ஹிட் சாங், சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயரமான இடத்துல இருந்தால் கூட ஒரு சாதுவான ஒரு மனிதனாக, ஒரு பணிவான ஒரு மனிதனாக, பெரிய மனிதர்கள் மட்டும் இல்லாமல் யாரை பார்த்தாலும் அன்பாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர். இன்னும் நல்ல உயரத்துக்கு வரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த கார்த்திக் தான் நினைக்கிறேன். கூட மோனிஷும் வந்து எனக்கு ரொம்ப நண்பர். அவர் வந்து முயற்சி பண்ணும்போதுலேருந்தே எனக்கு தெரியும், சினிமாவில் எல்லாருமே எனக்கு நல்ல நண்பர்கள். அது மாதிரி மோனிஷும் நல்ல உயரத்துக்கு வரணும்னு நான் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் அசால்ட் மதுரை அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம், எல்லாருக்கும் மெயினாக நான் வந்தது இதுக்கு வந்து என் உறவுகளுக்காக தான் வந்தேன். அவரோட